வெல்கம் பேக் டு சென்னை ரேடியோ. எங்கேயுமே போதும் இந்த நிகழ்ச்சி ஷேர் ஆட்டோ. நான் ஆர்ஜி அங்கே இருக்கண்ணி. ஸோ நம்மளுக்கு லெசன்ஸ் லேர்ன்ட் இந்த ஒரு மாதத்தில் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா, இந்த சினிமாக்காரங்க, ரியாலிட்டி ஷோ, இதெல்லாம் மனசில் இருந்து எடுத்துருங்க, தூக்கி போடுறங்க. ஓவியா, ஆரவ், சக்தி, சக்தி எல்லாம் பயங்கரமாக திட்டு வாங்குறாரு எல்லாருக்கிட்டையும். ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. நமக்கு லைஃப்பில் டேக்அவே என்ன, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத நானும் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பட்டியல் இட்டுக்கிட்டே போகலாம். என்ன, மற்றவங்கள பற்றி புறம் பேசுறது இன்றைக்கி இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும். மக்கள் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம்ம இது தெரியாது, இது யாருக்கும் புரியாது, அங்கே தானே அந்த பக்கம் திரும்பிட்டு தானே இருக்காங்க, இப்படி திரும்பிட்டு இருக்கும்போது நைஸாக நம்ம சொல்லிடலாம், ரொம்ப கேவலம் அது இல்லையா. அதனால் இந்த புறம் பேசுறது அப்படின்றது, அப்படி நீங்கள் பண்ணுறது மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு உங்களுடைய லெவலை குறைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எவ்வளவு தான் பெரிய நீங்கள் ஆளாக இருந்தாலுமே, எல்லா விஷயத்தையும் நல்லா ஹேண்டில் பண்ணுறவங்க, எல்லாமே சூப்பராக பண்ணுறீங்க, பர்ஃபெக்டாக இருக்கீங்க, பயங்கரமாக தியானம் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஃபிட்டாக இருக்கீங்க, எப்படி தான் நம்ம இருந்தாலுமே கூட பகிர்ந்து உண்றது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து இருந்தால் போதும் அப்படின்னு செல்ஃபிஷாக நினச்சா நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும். அண்ட் நீங்கள் பெரிய மாஸ்டராக இருக்கலாம், பெரிய ஆளோட பொண்ணாக இருக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் இருக்கலாம், ஆனால் கூட எல்லாரும் கூட்டமாக இருக்கும்போது, ஒன்றா இருக்கும்போது உங்களுடைய அந்த டாமினன்ஸையோ இல்லை நீங்கள் தான் பெருசு அப்படின்றதையோ அந்த மாதிரி தகாத வார்த்தைகள், ஏன்னா எப்போவுமே சொல்லுவாங்க இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய ஆயுதத்தை விட கொடியது வந்து மக்களுடைய, மனிதனுடைய வார்த்தை. அதை நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அள்ள முடியாது. அது ஏற்படுத்தின வடு, அழகாக சொல்லுவார் இல்லையா திருவள்ளுவர், தீயினால் சுட்டப்புண் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த வடு வந்து மாறவே மாறாது. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள தான் கன்வின்ஸ் பண்ணாலும், என்ன தான் பெருசாக நீங்கள் பேசினாலுமே கூட, தட் வில் நாட் கோ. அதனால் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் வந்து கோவம் வரும்போது அமைதியாக இருக்கிறது நல்லது, அமைதியை மேற்கொள்ளுங்கள். அது வந்து உங்களுடைய வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். வாயை ஓப்பன் பண்ணிட்டீங்க, படபடபடபடன்னு எல்லாம் வந்துடும், அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். இன்னொன்று, பொய் சொல்கிறது. எதுக்கு பொய் சொல்லணும், அதுவும் தேவையில்லாமல் எதுக்கு இன்னொருத்தங்களை, ஒருத்தனை அமுத்தி நம்ம மேலே வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் கீழே போவோம் அப்படின்றத மக்கள் உணரணும். மேபி அந்த மொமெண்ட்டில், அந்த இடத்துல நீங்கள் பெரியாள் அப்படின்னு நிரூபிச்சிடலாம், ஆனால் லாங் ரன்னுக்கு தட் இஸ் நாட் கோன் ஹெல்ப். உங்களுடைய சொந்த உழைப்பால், உங்களுடைய சொந்த முயற்சியால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு, ஆஸ் அ பர்சன், உங்களுடைய கேரக்டர் வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு டைட்டில் வின் பண்ணுறதோ இல்லை எந்த போட்டியில் வந்து வின் ஆகணுமோ, வாழ்க்கை அப்படின்ற இந்த ரேஸில் போகணுன்னா கூட உங்களுடைய முயற்சியில் நீங்கள் யார் அப்படின்றத பிரதிபலிக்கிற மாதிரி தான் உங்களுடைய ஆக்ஷன் இருக்கணுமே தவிர, இன்னொருத்தங்க தப்பு, இன்னொருத்தங்க இது, இன்னொருத்தங்க கேவலம் அப்படின்னு அவங்கள அமுத்தி நீங்கள் மேலே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களால் மேலே கண்டிப்பாக வரவே முடியாது. அண்ட் எது நடந்தாலும் சரி, எதை பற்றியுமே எனக்கு கவலை இல்லை, நான் பாட்டுக்கு நான் தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்படி தான் இருப்பீங்க. ஓகேவா, அவ்வளோதான், அந்த இடத்துலே தான் இருப்பீங்க. உங்களால் மேலேயும் பெருசாக போக முடியாது, கீழேயும் நீங்கள் வரமாட்டீங்க, ஆனால் அதே இடத்துல தான் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க. எனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய ஹைக்கோ ஜம்ப்போ எதுவுமே வேண்டாம், நான் இப்படியே தான் இருக்க போகிறேன்னா யூ சூஸ் தட் இல்லையா, அதனால் நீங்கள் அப்படியே தான் இருக்க போகிறீங்க. அண்ட் நீங்கள் எவ்வளவு பெரிய வசனம் எழுதுகிறவர், கவிதை எழுதுகிறவங்க, தமிழில் பெரிய புலமை வாய்ந்தவங்க, தமிழ் அப்படின்றது எனக்கெல்லாம் ஒரு மூச்சு மாதிரி தான். ஸோ என்ன தான் நம்ம 1008 விஷயங்கள் அப்படின்னு பேசினா கூட நம்மளுடைய அந்த நடத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்மளுடைய கல்ச்சரையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அட் த சேம் டைம் நம்ம வந்து மற்றவங்கிட்ட காட்டுற அன்பில் வந்து எந்த ஒரு கலப்படமுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துலேயுமே வந்து கலப்படம் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து, சுவாசிக்கிற காற்றுலேருந்து, எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்குது. கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அன்பு மட்டும்தான். ஒருத்தர் மற்றவங்க மேலே வைக்கிற அன்பு, அதுலேயும் வந்து அந்த ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எதுவுமே வந்து இத்தினோண்டு இருக்கிற ஹோப் கூட இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ இப்படி வாழ்க்கையில் நிறையா டேக்அவே நம்மளுக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா சுயமாக சிந்திக்கிறதுக்கு கற்றுக்கணும். சுயமாக, ஓகேவா, இது ஒரு வேளை இப்படி தான் நடந்திருக்குமா அப்படின்னு அவங்க இவங்கன்னு சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கி டப்புன்னு ஒருத்தவங்க பற்றி நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்னடா இது இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னா, எஸ் ஒரு ஒருத்தரும் நவ கிரகங்கள் மாதிரி ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு ஒருத்தரை பற்றி நம்ம வந்து நிறையா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. அண்ட் எல்லாத்துக்கும் அப்புறமும் ஹைலைட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், இது வந்து இளம் பெண்கள், இளம் ஆண்கள், கொஞ்சம் வயசானவங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இமோஷன்ஸோட
ஃபீலிங்ஸோட மற்றவங்களுடைய வாழ்க்கையோட விளையாடுறது வந்து ரொம்ப பெரிய தப்பு. அது எப்போ எந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கு ஒருத்தர் வந்து கொண்டு போவோம், அவங்க அந்த சிச்சுவேஷனில் எந்த சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. அதனால சில ஃபீலிங்ஸோட வந்து ப்ளே பண்ணாமல் இருக்கிறதும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப உத்தமம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆ, எப்படி கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படின்றதுல தான் இன்றைக்கி எல்லாருடைய ஆர்வமும். அதை தாண்டி இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகிற பிக் பாஸோட ஓவியாவோட நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பாருங்கள், நாளைக்கு மறுபடியும் இதை பற்றி பேசுவோம். நிகழ்ச்சி பூரா இல்லை, சும்மா லைட்டாக, சரியா? திஸ் இஸ் ஆர்ஜி அங்கே கண்ணி சைனிங் ஆஃப். நிறையா பேசியிருக்கேன் இன்றைக்கி, உங்கள் மூளைக்கும் நிறையா வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிகழ்ச்சியை நிகழ்ச்சியாக பாருங்கள். வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையான பாடம் ஏதாவது அதில் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இட் வில் ஹெல்ப் ஆல் ஆஃப் அஸ். இவ்வளவு நேரம் பொறுமையாக நிகழ்ச்சி கேட்டதுக்கு நன்றி. நாளை மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி பிக் பாஸ் ஸ்பெஷல் சென்னை ரேடியோ எங்கேயுமே போதும். இந்த நிகழ்ச்சி ஷெராட்டோ.